நம்ம தர்பார்ல இன்னைக்கும் உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயங்க காத்து கிடக்கு. அந்த விஷயத்தோட நாம நேரத்தை விரயம் பண்ணாம நேர நிகழ்ச்சிக்குள்ள போவோம். வாங்க, மொத அட்டாக்கு புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மத்திய அரசு அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாம் ஹிந்தியிலேயே இருக்கு, எனக்கே இது ஒன்றும் புரியலையே, அப்புறம் மக்களுக்கு எப்படியா புரியும், எல்லாத்தையும் தமிழில் மாற்றி சொல்லி கொடுங்க எல்லாருக்கும், அப்போ தான் திட்டம் என்ன, திட்டத்துடைய பலன் என்னன்னு புரியும். நம்முடைய உள்ளாட்சித்துறைக்கு ஒரு பெரிய வேண்டுகோள், உள்ளாட்சித்துறைக்கு மட்டுமல்ல மற்ற ஏனைய துறை அனைத்திற்கும் நான் சொல்வது ஒன்று கூறிக்கொள்வது, நீங்கள் எல்லாத்தையும் தமிழில் கொடுக்கணுன்றது என்னுடைய எண்ணம், நம்முடைய அரசினுடைய ஒரு எண்ணம். ஆனால் இப்போ ஏன் அது மாறி போச்சுன்னு தெரில, நானும் தேடுறேன் என்ன பேசுறது என்ன இருக்குது அப்படின்னு தேடுறேன். நானே தேடுறேன்னு சொன்னால் மற்றவங்க என்ன செய்வாங்க? இப்போ நான் பார்த்தேன் கொடி அசைக்கும் போது பசங்க பிள்ளைங்கள்லாம் மாணவர்கள்லாம் மற்றவங்களாம் அந்த ஒரு பிடிச்சிட்டு போன துணியை பிடிச்சிட்டு போனாங்க விளம்பரத்துக்காக, அதில் என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி, அனைவருக்கும் தெரிய வேண்டிய செய்தி, இந்த செய்தியை கூட நம்ம தமிழ் கொடுக்கலாம் என்ன அர்த்தம் தெரியல. இது எல்லா துறையும் கடைபிடிக்க வேண்டும். அடுத்து நம்ம கவுண்டர் அட்டாக்குள்ள வந்திருக்குது நம்ம டிடிவி ஐயா. அவர் என்ன பண்ணா, ஏயா என்ன எதுக்கு எடுத்தாலும் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்கிய, சரி துணை முதலமைச்சர் கொடுத்தாச்சு, கரண்ட் பில் குறைஞ்சா, பசு கட்டணம் குறைஞ்சா, பருப்பு விலை குறைஞ்சா, பனாயில் விலை குறைஞ்சா, என்னையா குறைஞ்சி நாட்டுக்கு என்ன நல்லது நடந்துச்சு, இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான், சும்மா இது பண்ணாதியா அப்படின்னு லேசாக பொறுமையிருக்கார்களா? என்ன துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்றதுனால மின்கட்டண உயர்வெல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர போகிறாங்களா? கிடையாது, மின்கட்டண உயர்வை தடுக்க போகிறதில்லை, பேருந்து கட்டண உயர்வை தடுக்க போகிறதில்லை. சொத்து வரி நேற்று கூட 6% ஏற்றிருக்காங்க, ஏற்கனவே 100% மேலே ஏற்றுனாங்க, அதெல்லாம் குறைச்சி பழைய நிலைக்கு கொண்டு போக போகிறாங்களா? ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அவர்கள் குடும்பத்திற்கு இது மகிழ்ச்சியான செய்தி, தமிழ்நாட்டு மக்களுக்கு இது விமர்சனத்துக்கு உள்ளாகிற செய்தியாக தான் இருக்குது. அங்கே அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிட்டு ரெட்டையில் இருக்குதுன்னு அங்கே பழனிசாமிக்கு காவடி தூக்கிட்டு இருந்தாங்கன்னா 26 தேர்தலுக்கு பின்பு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி விடுவார். இப்போ எங்க பார்த்தாலும் மது விளக்கு வேணும், மது விளக்கு வேணும், இந்தியா முழுக்க வேணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுதாக. உடனே நம்ம தமிழிசை அக்கா என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல நீங்க தமிழ்நாட்டில் மது விளக்க கொண்டாங்க, அதை நாங்க பார்த்துட்டு அடடே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்களா, ஏன் நல்ல விஷயம், இங்க இருக்க எங்க ஊர்ல கொண்டு வந்திருக்காங்க, அதனால நீங்களும் இதை கொண்டு வந்திருக்கன்னு நாங்க அங்க போய் சொல்லுவோம் அப்படின்னு அக்கா சொல்லியிருக்காங்க. அதோட அண்ணன் ரகுபதியோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்து மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் வந்து மூலவரா, தம்பி உதயநிதி உற்சவரா, அதாவது இங்கே உள்ள அனைத்து என்ன பொறுத்திருக்கேன் அப்படின்னா மூலவர்னா தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து முறைகேடுகளுக்கும் மூலமாக இருப்பவர் மூலவர், தனக்கு துணை முதலமைச்சர் கிடைத்து விட்டது என்று உற்சாகமாக இருப்பவர் உற்சவர், மற்றவர்கள் எல்லாம் உற்சாகமாக இல்லை இவர் மட்டும் உற்சாகமாக இருக்கிறார். நீங்க நம்பிக்கை இல்லைனாலும் உதாரணத்திற்கு காண்பிக்கும் பொழுது எங்கள் கடவுளே காமிக்கிறீர்கள். ஆனா அதே நேரத்தில் ரகுபதி அண்ணன் சொல்றாரு, இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரட்டும், அப்புறம் நாங்க தமிழகத்துல கொண்டு வரணும். நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன், தமிழகத்தில் மதுவிலக்கு என்று அறிவியுங்கள், அதற்கப்புறம் நாங்க சென்ட்ரல போய் கோரிக்கை வைக்கிறோம். பிறந்த நாள் யாரு வேணாலும் கொண்டாடுங்க, எதுக்கு வேணாலும் கொண்டாடுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயா இருக்காங்கல்ல, RSS எதுக்கு காந்தி பிறந்த நாளை கொண்டாடுது, அவங்களுக்கு என்ன சொந்தம் இருக்குன்னு கேட்க, சொந்தமா பந்தமா, RSS எதுக்கியா கொண்டாடுதுன்னு கடுப்பாயிருக்காங்க. அவர்கள் எதை வைத்து பேர நடத்த, நாங்க பார்த்து மத நல்லிணக்கம், எங்க தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக அவதூறு பேசுவது, அவர்கள் தான் கோரிக்கை வச்சு பேர நடத்துறாங்க. மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நாட்டுடைய மத நல்லிணக்கத்துக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கலவரத்தை தூண்ட வேண்டும், அவதூறுகளை பேச வேண்டும், அவர்கள் பேசுவார்கள், இல்லை என்றால் அவர்கள் சார்ந்த தொங்கு சதவீதம் சில கட்சிகளை வைத்து பேச வைப்பார்கள். இதுதான் RSS உடைய சித்தாந்தம். இந்த நாட்டில் அமைதியை விளைவிக்க வேண்டும், அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஏதாவது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா? RSSக்கும் கிடையாது, BJPக்கும் கிடையாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மது விளக்கு மது விளக்குன்னு ஊரை ஏமாத்துதாக ஐயா அப்படின்னு நம்ம பாசாக்கால அட்மினை வச்சு அலமல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஐயா தான் பேசுதாரு. இது ஸ்டேட் சப்ஜெக்ட் தொடர்ந்தவர்கள் மூடட்டங்கிறேன், அவங்க தானே மூட முடியும். இல்ல ஸ்டாலின் அவர்கள்
திறந்துட்டு மதுக்கடை சாவியெல்லாம் உன்னை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு வந்தாரா, பூட்ட முடியாதா? அது இது ஏமாற்று என்ன அரசியல் மோசடி மாநாடு, மக்களை ஏமாற்று என்ன மாநாடு, மதுவை ஊக்குவிப்பவர்களை காப்பாற்று என்ன மாநாடு. இது திசை திருப்பறதுக்கு இதில் மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும்னு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே இவர்கள் திறந்தவர்கள் மூட வேண்டும், அதை சொல்லலேனா முதுகெலும்புள்ளவர்கள் நடத்துகின்ற மாநாடாக இந்த மாநாட்டை நாம் கருத முடியாது. காதி இறந்து போயிட்டாராவியா ஐயா, எங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டீங்களே, நீங்கள் இப்படி போயிட்டீங்களேன்னு ஒவ்வொரு காந்தி ஜெயந்தி அடிக்கும் கட்டி பிடிச்சி ஓடு அழுவாராய்யா. பாபு பாபு பெஸ்ட் பாபு. ஒரு முக்கியமான சீனு பீகார்ல நடந்திருக்கு. மழை சோனு வேஞ்சிச்சா, தண்ணி புதபொதபொதன்னு ஓடிச்சா, வெள்ளம் ஆகி போச்சு. மீட்பு பணிக்கு ஹெலிகாப்டர்ல டூப்பு டூப்பு டூப்புன்னு போயிருக்காங்க. என்ன ஆச்சோ தெரியல, அந்த ஹெலிகாப்டர்ல எஞ்சினுக்கு சடக்குன்னு கோளாறாகி அந்த வெள்ளம் அந்த ஏரியாவில் விழுந்துருச்சு. அங்கே இருந்த அதுக்குள்ளே இருந்த வீரர்களை அந்த ஊர் மக்கள்லாம் மீட்டிருக்கிறாங்க. டெல்லியில 2,000 கோடி ரூபா 500 கிலோ போதை பொருளை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சு அவங்களை போட்டு நுங்கு எடுக்கிறோம்னு பேசியிருக்காங்க. விமானப்பட சாகசம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்க போதுலா, அதுக்கு ஒத்திக பார்க்காங்க. அதில் சர்று புரு சர்று புருன்னு விமானம் போக வர வாணு சவுண்டோட போது வருது. மக்களெல்லாம் ஆகான வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஆடி ஓடி சம்பாதிச்சாலும் நம்மளால் இந்த ஸ்கூட்ரு இதை தாண்டி கார் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு. அதில் இந்த லம்போகிரினி கார்னு ஒரு கார் இருக்குங்க, அது பார்க்குறதுக்கு கார் மாதிரியே இருக்காது, ஆனால் கார்ன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு கொள்ள அழகோட இருக்கும். அது வந்திருக்கு போலீஸ்காரங்க நிப்பாட்டி ஆவணத்தெல்லாம் சரி பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்க ஆசை. அவன் கார் ஓனர்கிட்ட ஐயா ஒரு உக்காந்து ஒரு ரவுண்ட் அடித்து ஒரு போட்டா எடுத்துக்கிட்டோமான்னு, அவர் தாராளமாக இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு வச்சு உக்கார வச்சு போட்டா எடுத்துருக்காங்க. ஏ காடி சப்கோ பசந்த ஆதா. இந்த கடலூர் பக்கத்தில் செல்போனை திருடுற கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் செல்போனை ஆட்டையை போட்டே போது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்திருக்கு. ஆனால் அவங்களே வலையில் வந்து மாட்டுற மாதிரி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. திருடிட்டு போன செல்போனை வச்சு ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க.
இப்படித்தான் புனேல ஒரு காரை விரட்டிட்டு போயிருக்காங்க. அவரும் பாவம் பாஞ்சு பாஞ்சு வந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்காரு. அதனால தயவு செஞ்சு சொல்லுதேன், காரில் போனீங்கன்னா நல்லா ஒரு 10-15 போங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா சின்ன கார் தானே, இருந்தாலும் கும்பலாக போங்க முடிஞ்ச அளவுக்கு. முசௌரியில லம்போகிரினி விழான்னு ஒரு விழா நடந்திருக்கு. அவங்க விழா ஏதோ நடத்திருக்கிறாங்க, அதுல லம்போகிரினி காரை பூர வரிசையா கொண்டு வந்து இது பண்ணிருக்காங்க. ஒரு 70-71 காருக்கு மேல அது அப்படியே பையன் போயிருக்கு. பவன் கல்யாணம் ஒரு விஷயம் பண்ணியிருக்கார், அவர் மகளை 2 மகள்களை கூட்டு போயிருக்காரு. அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்ன விஷயமா இருக்கும், இது எதுக்காக இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேசிக்கிறதாக என்ன பேசிக்கிறாருன்னு பாருங்க. சொர்க்கத்தை நாம உருவாக்குவோம் இல்லையா, அங்க ஊட்டியில ஒன்று உருவாக்குறாங்க, டோனட் படகு அப்படின்னு ஒரு படகு. என்ன டோனட் படகுன்னு கேட்கீங்களா, நீங்க படகுல ஏறி உக்காந்த உடனே நீங்க சும்மா இப்படி பெப்பரப்பான பறக்க பறக்க பார்த்துட்டு போக தேவையில்லை, உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுலயே ஓகே, அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மகளே. 18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா.